ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குமரி கேரளா ஸ்பெஷலாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிரேப் புட்டிங் எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ கிரேப் புட்டிங் வந்து ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஜாம் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு எனக்கு இன்றைக்கி கருப்பு திராட்சை இனிப்பு உள்ளது பார்த்து வாங்கிக்கோங்க. எனக்கு வந்து இனிப்பு கிரேப்ஸாக கிடைக்கல. இங்கே வந்து பெங்களூர் ஒயின் கிரேப்ஸ் மாதிரி வித்தியாசமான கிரேப்ஸாக இங்கே கிடச்சிது. ஸோ அந்த கிரேப்ஸில் தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்து ஸ்வீட்டான கிரேப்ஸாக வாங்கினீங்க அப்படின்னா சுகர் ஆட் பண்ணுறது கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி பற்ற வச்சுக்கோங்க. பற்ற வச்சு என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நான் எப்போவுமே கிரேப்ஸ் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் தைலம் அடித்து இது பண்ணிப்பாங்க கொத்து கொத்தாக காய்க்கணுங்கிறக்காக. ஸோ அதை வந்து மஞ்சள் உப்பு தண்ணியில் லைட்டாக அலசி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துப்பேன். எடுத்ததுக்கப்புறமா அதை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா வேக வைக்கிறேன். நல்லா வந்து அந்த எசன்ஸ் ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகி வரணும். பாருங்கள், குக் ஆகும்போது அதோட ஸ்கின் எல்லாம் வந்து ரிமூவ் ஆயிடுது, ஃப்ளஷ் மட்டும் தனியாக வந்துடுது. அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப உங்களுக்கு சுகர் எவ்வளோ தேவையோ அதை வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா எசன்ஸ் வந்து எந்தளவு ஃபஸ்ட்டு காமிச்சப்போ லைட்டாக ரிமூவ் ஆயிருந்தது, இதுக்கப்புறம் காமிக்கிறேன் அப்போ வந்து எந்த அளவுக்கு நல்லா எசன்ஸ் எல்லாம் வந்து இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோட சத்து எல்லாமே வந்து இந்த தண்ணியில் வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள், ஃப்ரெஷ் கூட ரிமூவ் ஆகி வந்துச்சு. ஸோ எதுவும் நம்ம வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. பாருங்கள், இதுக்கப்புறமா இதில் எதுவுமே இல்லை அப்படின்னு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஃபுல்லாக வந்து ஸ்கின்னு மட்டும் ஃப்ளஷ் எல்லாமே மோஸ்ட்லி வந்து லிக்விடில் வந்துடும். அப்படி வரல அப்படின்னா கூட நம்ம நல்லா பிழிஞ்சு எடுத்துருவோம். பாருங்கள், அப்படி இல்லை உங்களுக்கு இந்த இதை கூட நல்ல கிரேப்ஸு, இப்போ ஸ்வீட்டான கிரேப்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து உள்ளே கூட ஆட் பண்ணிக்கலாம். அது சாப்பிடும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். நான் வந்து எல்லாமே ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு, சோள மாவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாவு கெட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் வச்சு கொஞ்சமாக போட்டு, ரொம்ப போடணும் இல்லை, ஒரு 2-3 டீஸ்பூன் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி மாதிரி கெட்டி எதுவுமே இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எதுக்கு இது பண்ணுறோம் அப்படின்னா திக்னஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஜெல்லி வந்து ரொம்ப காய்க்கும் போது நல்ல திக் கன்சிஸ்டன்சி வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து சோளமாவு எடுத்துக்கோம். பாருங்கள், சோளமாவு இல்லாமல் நம்ம வந்து ஜாம் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு சும்மாவே ரொம்ப நேரம் வந்து இது பண்ணிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டே வரும்போது அது வந்து கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி வரும். ஸோ இப்போ நம்ம வந்து புட்டிங் மாதிரி பண்ணுறதுனால நான் வந்து இந்த சோளமாவை இது பண்ணியிருக்கேன். அதையும் வந்து ஸ்டவ்வில் வச்சு லைட்டாக சூடானோட என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா கிரேப் ஜூஸு, அந்த ஜூஸ் எசன்ஸை வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோ. கலருக்கு நான் எதுவுமே ஆட் பண்ணல. ஒன் அண்ட் ஒன்லி வந்து கிரேப்ஸ் மட்டும்தான் நான் இது பண்ணியிருக்கேன். வேறு எந்த எதுவுமே இது பண்ணல. கான்ஃபார்மாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா ஜெல்லி கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. ப்ரெட்டு வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து அதில் வச்சு காமிச்சிருப்பேன். ஸோ இந்த ஸ்டேஜ் நம்ம வந்து சுகர் டேஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஸோ இனிப்பு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா சுகர் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் தேவைப்பட்டது அப்படின்னா. ஸோ அப்படி இல்லைன்னா இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணிக்கலாம், நல்ல திக் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. ஸோ இப்போ நீங்கள் பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ இது ஏதாவது வந்து பொடிச்சு போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா கட் பண்ணி சுமால் பீசஸாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்னஸ் கொடுக்கும் அதுக்காக. ஸோ பாருங்கள், இப்போ நல்ல திக் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா வந்து ஆறட்டும். இப்போ வந்து நல்லா சூடாக இருக்குது. ஆறினதுக்கப்புறம் பாருங்கள் கொஞ்சம் ஓரளவு திக் கன்சிஸ்டன்சி இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் ஃப்ரீசரில் எடுத்து வைக்க போகிறேன். ஃப்ரீசரில் வச்சு ஒரு 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்து எடுத்து பார்க்கும்போது நல்ல திக்காக ஜெல்லி அந்த மாதிரி இதாக இருக்கும். ஸோ நம்ம கடையில் வந்து ஜெல்லி சாதாரணமாக வாங்குகிற மாதிரி அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்துச்சு. ஸோ இதை வந்து குட்டி குட்டி பவுல் இதிலையே ஊற்றி வச்சுருந்தோம் அப்படின்னா கடையில் வாங்குகிற கிரேப் ஜெல்லி மாதிரி தான் இருக்கும். லிச்சி ஜெல்லி, மேங்கோ ஜெல்லி இந்த மாதிரி வாங்குகிறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இதை வந்து நான் ஃபுல்லாகவே அப்படியே இது பண்ணேன், பீஸாக கட் பண்ணி சாப்பிட்றேன். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, கரெக்டாக ஷேப்புக்கு கட் பண்ணுறதுக்கும் வருது. இதுவுமே நல்ல புட்டிங், கரெக்டாக எக்ஸைட் புட்டிங் மாதிரியே இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம நிறைய சப்ஸ்கிரைப் நிறைய வியூவர்ஸ் கூட்டிகிட்டே இருக்கீங்க, ஆனால் யாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.